அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்திலேருந்து வைத்தி பாதியில் எழுந்திரிச்சு வெளியே போன விவகாரம் தான் இப்போ அதிமுகவுல ஹாட் டாபிக் தெரியுமா தெரிஞ்சுக்க ஆனா அவங்க முந்தானத்து அதிமுக உட்கட்சி தேர்தல் குறித்து பேசுறதுக்காக ஒருங்கிணைப்பு இணை ஒருங்கிணைப்பு அப்புறம் யார் பாவரு ஆ துணை ஒருங்கிணைப்பாளர் இவங்களாம் சேர்ந்து இவங்க சார்பாக கூட்டம் நடந்துச்சுல ஸோ அந்த கூட்டத்தில் ஸ்மால் மம்மியை பற்றி பேச்சு வந்துருக்குது என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு எல்லாரும் ஷாக்காக இருந்த அந்த நேரத்தில் கூட ஒருங்கிணைப்பாளர் காதலே வாங்காத மாதிரி இருந்துருக்கிறாரு இதில் இணை மட்டும் என்ன பண்ணாரோ அதெல்லாம் இங்கே பேசாதீங்க அந்த பேச்செல்லாம் முடிஞ்சிருச்சு அதெல்லாம் இனிமேல் இங்கே பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இதில் அப்செட்டான வைத்தி பேசாமே இருந்துருக்கிறாரு அடுத்ததாக மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றணுங்க அப்படின்னு ஒரு பேச்சு வந்திருக்குது ஸோ இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டத்துக்கு அதாவது நம்ம வந்து ஒரு டீம் அமைக்கணுங்க அதில் எல்லா மாவட்டத்துக்கும் போய் ஒரு விசாரணை செஞ்சு மாவட்ட செயலாளர்கள்லாம் மாற்றணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு எடுத்தோன்னே ஆல்ரெடி அப்செட்டாக இருந்த வைத்திக்கு ஐயோ பாயிண்ட் கிடந்துருச்சு அப்படின்னு சொல்லி டமால் எழுந்துருச்சு அவங்க அந்த திருச்சியில் அப்படின்னு பேச்சு எடுத்துருக்கிறாரு உடனே கோவப்பட்ட இணை முதல்ல அவங்கவுங்க சம்மந்தப்பட்ட மாவட்டத்தை பாருங்க அதுக்கப்புறம் வந்து அடுத்தவங்க மாவட்டத்தில் வந்து பாலிடிக்ஸ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி வேகமாக கோவப்பட்டுருக்கிறாரு பொசுக்குன்னு சொல்லிவிட்டாரா பார்த்துக்குங்களேன் இதில் இதில் ரோ ஆல்ரெடி அப்செட்டாக இருந்த வைத்தியம் என்னடா இது நம்ம மேலே அடி மேலே அடி விழுந்துட்டுருக்கு இதுக்கு மேலே இங்கே உட்காந்து நல்லா இருக்காதரா அப்படின்னு சொல்லி தவால் எந்திரிச்சு பாதியிலே அந்த கூட்டத்தில் வெளியே போயிட்டாராம் நான் ஒன்றும் சொல்லுங்க கட்சி கூட்டத்தில் கட்சி ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க நம்ம காதில் வந்துச்சு ஜோலி போட்டேன் பார்த்து